சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்தது, ஏதாவது தப்பு செஞ்சால் சாரி கேட்கணும், நீ யாரையாவது ஹர்ட் பண்ணனா கண்டிப்பாக சாரி கேட்கணும். ஆனால் ஏன் யாருமே எந்தெந்த விஷயத்துக்கு நீ அசிங்கப்படக்கூடாது, எந்தெந்த விஷயத்துக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லித்தரல? இந்த டாபிக் கீழே ஒரு பெரிய லிஸ்டே இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். திங்ஸ் யூ ஷுட் நெவர் ஃபீல் கில்ட்டி ஆர் ஃபீல் சாரி அபவுட். இப்போது நம்மளே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், அதை அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு ஃபில்டர் அப்ளை பண்ணி எது பெட்டராக இருக்கோ அதை தானே அப்லோட் பண்ணணும்னு பார்க்குறோம். ஏன் எடுத்த ஃபோட்டோவை அப்படியே அப்லோட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? நம்ம செய்கிற வேலையில் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம், நல்லா செய்யணும், சூப்பராக பண்ணணும்னு நினைக்கலாம். ஆனால் அதே எண்ணம் நம்ம மேலேயே வைக்கும்போது அது ப்ரெஷராக மாறுது. சம்டைம்ஸ் ஒரு கில்ட்டி ஃபீலிங் கூட கொடுக்கும். ப்ரெஷரோ கில்ட்டி ஃபீலிங்கோ நம்ம ஃபோட்டோ மேலே நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனாலேயோ என்னவோ ஒரு ஃபில்டரோட ஹெல்ப் தேவைப்படுது டு மேக் அவர் ஃபோட்டோ லுக் மச் பெட்டர். எல்லாரும் இந்த விஷயத்த கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க. இன்னும் சில பேருக்கு இப்படி ஒரு எண்ணம் உண்டு, எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், செய்கிற வேலை பார்க்குற விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். பட் பர்ஃபெக்ஷனை அச்சீவ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு என்லெஸ் ஜேர்னி. பர்ஃபெக்ஷன் அச்சீவ் பண்ணாத போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஆகிடுவாங்க, சம்டைம்ஸ் ரொம்ப கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஏண்டா இந்த விஷயத்தை எடுத்து ட்ரை பண்ணோன்னு ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணி அவங்களே ஹர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தேவையே இல்லை. நோபடி ஹேஸ் பர்ஃபெக்ட் மைண்ட் ஆர் பர்ஃபெக்ட் பாடி. சின்ன வயசுலேருந்து நமக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை மறைச்சி மறைச்சி தானே வாழ சொல்லி கொடுத்துருக்கு இந்த சொசைட்டி. முகத்துக்கு போடுற க்ரீமை கூட அப்படி சொல்லி தானே விற்கிறாங்க, க்ரீமை போடு மார்க்ஸ் மறையும், மார்க்ஸ் மறைஞ்சா கான்ஃபிடென்ஸ் பிறக்கும்னு. எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் அந்த மாதிரிலாம் கான்ஃபிடென்ஸ் வராது. கான்ஃபிடென்ஸுன்றது ஒருத்தங்க பார்க்குற பார்வையிலேருந்து, பேசுகிற பேச்சிலேருந்து, மனசுலேருந்து வர வேண்டிய விஷயம், டியூபுக்குள்ளே இருக்கிற க்ரீம்லேருந்து வர விஷயம் கிடையாது. நம்மளோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான் நம்மளோட அடையாளம், அதுதான் அழகு. வானத்தில் இருக்கிற நிலாவுக்கே அதோட கரைகள் தானே அழகு. எப்படி ஒரு பஞ்ச் டயலாக் கிடைச்சேன் பார்த்தீங்களா, என்னவோ அதுவாக வருது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், எந்த ஒரு இம்பர்ஃபெக்ஷன்ஸ்க்கும் நீங்கள் கில்ட்டியாவோ சாரியாவோ என்றைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது. நம்பர் டூ, ஜென்ரலி சில பேருக்கு கேள்வி கேட்கவே ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. என்னடா இது கூட தெரியலையேன்னு மற்றவங்க நினச்சிருவாங்களோன்னு அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம். அண்ட் இன்னும் சில பேருக்கு ஒரு விஷயத்துக்கு பதில் தெரியலனா, ஆமாம் எனக்கு தெரியாதுன்னு தைரியமாக சொல்லவே ரொம்ப தயங்குவாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஐயையோ இது கூட நம்மளுக்கு தெரியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி கஷ்டப்படுவாங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் தயவு செஞ்சு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் இதுக்காக யாருக்கிட்டேயும் போய் சாரி கேட்காதீங்க. நம்ம பேர் கூகுளும் இல்லை, நம்ம அம்மா அப்பா பேர் விக்கிபீடியா என்சைக்ளோபீடியாவும் இல்லை எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. ஒரு விஷயம் தெரியலனா தைரியமாக தெரியலன்னு சொல்லுங்கள், எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் வாய் திறந்து கேட்காத எல்லா கேள்விகளுக்கும் பதில் நோ தான். ஸோ இந்த விஷயத்துக்கு இனிமேல் கில்ட்டியாவோ அப்பாலஜெட்டிக்காவோ ஃபீல் பண்ணவே கூடாது. அண்ட் ஃபைனலி, மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் மனசுக்கு நிம்மதி தராத விஷயத்தை விட்டு வெளியே வர்றதுக்கும் யார்கிட்டையும் சாரி கேட்கக்கூடாது. இது ரெண்டு விஷயத்தையும் மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் செல்ஃபிஷ்னஸ் இல்லை, செல்ஃப் கேர். அதாவது அப்பப்போ ஒரு டாக்டர் மாதிரி நம்ம மனசு நல்லபடியாக தான் இருக்கான்னு ஒரு சின்ன செக்அப். On that note, I am signing off. And நான் இப்போ பேசின விஷயத்தில் ஒரு உண்மை இருக்குது, அது மற்றவங்களுக்கும் தெரியணும்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். டேக் கேர்.